ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு காலத்தில் உச்சகட்ட தொகுப்பாளினி நம்பர் ஒன் இடத்துல இருந்த தொகுப்பாளி நாம் அது டிடி அப்படின்ற திவ்ய தர்ஷினி தாங்க இப்போ உச்சகட்ட கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா அதுதான் உண்மை ஸோ ஃபாரின்ஸ்லாம் போயிட்டு அங்கே குளிக்கிறது அந்த இடத்துல பீச்சில் விளையாடுறது இந்த எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு உச்சகட்ட கவர்ச்சியோடு வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விஜய் டிவியில் நம்பர் ஒன்றுன்னு சொன்னாலே அது டிடி தான் எல்லா ஷோஸுமே இவங்க தான் தொகுத்து வழங்குவாங்க விஜய் டிவிக்கு மட்டும் இல்லை சன் டிவிலையும் போயிட்டு ஏதாவது படத்தோட ப்ரொமோஷன் ஏதாவது மிகப்பெரிய ஷோஸ்னால் அவங்க தான் தொகுத்து வழங்குவாங்க இப்படி எல்லா சேனலுக்குமே வந்துட்டு பணியாற்றியிருக்காங்க ஆனா விஜய் டிவிக்கு தான் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா விஜய் டிவின்னு எடுத்துக்கிட்டாலே பிரியங்கா தாங்க வேற ஆப்ஷனே கிடையாது இந்த டபுள் மீனிங்ல பேசுறது கலாச்சா வந்துட்டு எடுத்துக்கிறது பயங்கர ஃபன் பண்றது இது எல்லாமே வந்துட்டு பிரியங்கா தான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி வந்துட்டு டிடிக்கு பண்ண வராது அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் ரொம்ப மெச்சூர்டா இருக்கும் ஆனா பிரியங்காவது ரொம்ப ஃபன்ஃபில்டா இருக்கும் இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த காரணத்தினால்தான் விஜய் டிவி முழுக்க முழுக்க இப்ப பிரியங்காவை தான் வந்துட்டு எல்லா ஷோவுக்குமே ஒரு ஷோ இல்லை ரெண்டு ஷோ இல்லை அவங்க போனாங்கன்னா பத்து ஷோக்களும் கிட்டத்தட்ட அவங்கள வச்சு தான் வந்துட்டு தகுப்பாலியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் டிவி ஸோ இதனாலேயே வந்துட்டு டிடிக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க பட் இருந்தாலும் வந்துட்டு தன்னுடைய கவர்ச்சியினால் சில பல சினிமாக்களில் வந்துட்டு வாய்ப்புகள் வாங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க டிடி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ஏற்று வந்துகிட்டு இருக்காங்க அடுத்து வர சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட நிறைய படத்தில் வந்துட்டு பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்களாம் பட் இருந்தாலுமே இப்போவும் வந்துட்டு தொகுப்பால்னே ஆகுவதற்கு நிறைய ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த காரணத்தினால்தான் கவர்ச்சியை வந்துட்டு முன்னெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தற்போது பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு பட் இன்னும் அவங்க அதே ஸ்மார்ட்டாக அதே அழகோட செம்மையாக தான் இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு மறுபடியும் நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்றத டவுட்டே கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு படித்த நடிகர் நடிகைகள் இப்போ என்ன இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்